إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل إبراهيم اللهم بارك على محمد وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا غنيتكريا எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஜும்மாவுடைய நன்மையை அல்லாஹ்வுக்கான நமக்கு இம்மையும் மறுமையும் தந்தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த ஜும்மாவுடைய ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய இந்த அவசரமான உலகத்திலேயே நம்மிடமிருந்து மறைந்து கொண்டிருக்கும் ஒரு இபாதத் துவா என்ற ஒரு இபாதத். வேலை பழு, பிஸியான வாழ்க்கை முறை போன்றவை துவா என்னும் ஒரு வணக்க வழிபாட்டை நம்மிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றிக் கொண்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு என்றால், ஐந்து நேர தொழுகை என்று ஒன்று இல்லாவிட்டால் துவாக்களே இல்லை என்னும் அளவிற்கு துவாக்களிலே நாம் அலட்சியமாகவும் ஆர்வம் இல்லாமலும் இருந்து கொண்டிருக்கின்றோம். பிரச்சனை கஷ்டம் ஏதும் வந்தால் மட்டும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யக்கூடிய நாம் அதை ஒரு இபாதத்தாக நாம் செய்வதில்லை. ஒரு நிமிடத்தில் துவா செய்து செல்லக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துவாவு ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது வணக்கமாகும். எப்படி தொழுகை, நோன்பு, ஹஜ், உம்ரா போன்றவை வணக்கமாக இருக்கின்றதோ அதே போன்று துவாவும் ஒரு இபாதத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தருகின்றார்கள். தொழுகை, நோன்பு போன்ற வணக்கங்களுக்கு எப்படி நாம் மறுமையிலே நமக்கு கூலி வழங்கப்படுகின்றதோ அதே போன்று இந்த உலக விஷயங்களுக்காக நாம் துவா செய்தாலும் நமக்கு அல்லாஹ் தஆலா மறுமையிலே கூலி வழங்கிக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறி காட்டுகின்றான், என்னையே அழையுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கின்றேன். மேலும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வா இதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தாவதத் தாஇ இதா நஆன் ஃபல் யஸ்தஜீபு லீ வல் யுஃமினு பீ லஅல்லஹும் யர்ஷுதூன். நபியே, என்னை பற்றி என்னுடைய அதிகாரிகள் உங்களிடம் கேட்டால் அவர்களிடம் சொல்லுங்கள், நான் அருகிலேயே இருக்கின்றேன், பிரார்த்திப்பவரின் பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன். ஆகவே அவர்கள் என்னையே பிரார்த்திக்கட்டும், என்னையே நம்பட்டும், இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள், என்ன வேண்டுமானால்
கேளுங்கள், எதை கேட்டாலும் நான் தருவேன் என பிரார்த்தனையின் அனைத்து வாதங்களையும் அல்லாஹ்வுக்காக திறந்து வைத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுக்காக கூறுகின்றான், என்னுடைய அடியான் என்னிடம் கையேந்தி விட்டால் அவனுடைய கைகளை நான் வெறுமனே அனுப்புவதை விட்டும் வெட்கப்படுகின்றேன் என்று அல்லாஹ்வுக்காக கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நமது இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ் வானத்திற்கு இறங்கி வந்து அதில் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும் பொழுது என்னிடம் யாராவது பிரார்த்திக்கின்றார்களா, பிரார்த்தித்தால் அவருக்கு நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அவர் என்னிடம் கேட்டால் அதை நான் கொடுக்கின்றேன், அவர் பாவமளிப்பு தெரிந்தால் நான் அவரை மன்னிக்கின்றேன் என்று கூறுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பானவர்களே, இன்று ரேஷன் கடையிலே ஒரு பொருள் போடுகின்றார் அல்லது ஒரு தொகை கிடைக்கின்றது என்றால் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் போய் நாம் காத்து கிடக்கின்றோம், சாதாரண இந்த உலக விஷயங்களுக்காக. ஆனால் படைத்த ரப்பல் ஆலமீன் நமக்கு வாக்களிக்கின்றான், நான் திரும்ப அனுப்ப மாட்டேன், நான் தருகின்றேன் என்று சொன்னாலும் நமக்கு இந்த பிரார்த்தனையிலே துவாக்களிலே ஆர்வம் வருவதில்லை. ஏதாவது நாம் கேட்டுவிட்டு நமக்கு கிடைக்கவில்லை என்று நாம் நிராசை அடைந்து விடுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் பிரார்த்தித்தேன் ஆனால் என்னுடைய பிரார்த்தனை ஏற்கப்படவில்லை என்று கூறி நீங்கள் அவசரப்படாத வரைக்கும் உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். உதாரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களது சகோதரர்கள் கிணற்றிலே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது அவருடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்கும், தன்னுடைய தந்தையிடம் போய் சேர வேண்டும், தன்னுடைய தாயிடம் போய் சேர வேண்டும், தன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று தானே இருந்திருக்கும். அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் அழகிய முறையிலே பொறுமையை மேற்கொள்கிறேன், என்னுடைய ரப்பிடமே நான் என்னுடைய கவலைகளையும் என்னுடைய வேதனையும் முறையிடுகின்றேன். ஆனால் என்ன நடக்கின்றது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பயண கூட்டம் எடுத்து செல்கின்றது. எடுத்து சென்று ஒரு மந்திரியிடம் அற்பமான ஒரு விலைக்கு விற்றுவிடுகிறார்கள். அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்கிறார்கள், அங்கே சிறைக்கு செல்கின்றார்கள். அப்பொழுதும் அங்கே என்ன துவா செய்கிறார்கள், அந்த பெண்கள் அழைப்பதை விட்டும் யாரெல்லாம் இந்த சிறைச்சாலை எனக்கு வேளானது, சிறைக்கு செல்கின்றார்கள். அங்கே பல வருடங்கள் அங்கே இருக்கின்றார்கள். இருந்த அல்லாஹ்வு தஆலா அந்த மன்னருக்கு ஒரு கனவை காட்டுகின்றான். அந்த கனவின் மூலம் அவர்கள் வெளியே வருகின்றார்கள். அப்பொழுதும் அவர்கள் சொல்கிறார்கள், நான் வெளியே வரமாட்டேன். அந்த பெண்களுடைய நிலை என்ன, உடனே வெளியே வரல அவங்க. அந்த பெண்களுடைய நிலை என்ன என்று கேளுங்கள் என்று விசாரித்த பிறகு தன்னை நிரபராதி என்று அவர்கள் நிரூபித்த பிறகு வெளியே வருகின்றார்கள். வெளியே வந்து அல்லாஹ்வு தஆலா அங்கே ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கின்றான். அந்த ஆட்சி அதிகாரத்தின் பிறகுதான் அவர்கள் தன் தந்தையையும் தாயையும் சகோதரர்களையும் சந்திக்கின்றார்கள். அன்பானவர்களே, நாம் துவா செய்து விடுவோம், ஆனால் நாம் துவா செய்தது கண்டிப்பாக அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வு தஆலா நமது துவாக்களை ஒருபோதும் நிராகரிப்பதில்லை. ஆனால் நம்மிடம் பொறுமை இல்லை. இப்படித்தான் அல்லாஹ்வு தஆலா நமக்கு தர வேண்டும் என்று நாம் கற்பனை செய்து வைத்திருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஒரு தடவை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது அபூஜஹீல், உத்பா, ஷைபா போன்ற அயோக்கியர்கள் அவர்கள் சரிதா போன பிறகு மிகப்பெரிய ஒரு ஒட்டக உடலை அவர்கள் முதுகிலே கொண்டு விடுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. அவருடைய மகன் பாத்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கஷ்டப்பட்டதை எடுக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த அபூஜஹீல், உத்பா, ஷைபா போன்றவர்களை நீ பார்த்துக்கொள் யா அல்லாஹ் என்று துஆ செய்கின்றார்கள். உடனே அல்லாஹ்வால் அறிவித்தானா, நடக்கவில்லை. என்ன நடக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டே வெளியேறுகின்றார்கள்.
மக்காவை பார்த்து சொல்கிறார்கள், மக்காவே உன்னை விட பிரியமானது எனக்கு எதுவுமே கிடையாது, உன் மக்கள் உன்னை விட்டு என்னை வெளியேற்றி வெளியேற்றியிருக்காவிட்டால் நான் வெளியேறியிருக்க மாட்டேன் என்று மனம் வலித்து சொன்னார்கள். பிறகு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து பதில் கூறிய அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரியவன் சிந்திக்கிறான். எனவே அன்பானவர்களே, நீங்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்டுவிட்டால் பொறுமையாக நான் இருக்க வேண்டும், அவசரப்பட்டு விடக்கூடாது, என்னுடைய துவா அங்கீகரிக்கப்படவில்லை என்று யாரிடமும் வாய் கொடுத்து சொல்லிவிடக் கூடாது, மனதால் கூட நாம் நிறுத்திவிடக் கூடாது, திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். ஏன் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும்? திரும்ப திரும்ப கேட்பதில் தான் நம்முடைய அடிமை தளம் வெளிப்படுகிறது. யாரல்லா உன்னை தவிர யார் எனக்கு கிடையாது, நீங்கள் எனக்கு அனைத்தையும் தர வேண்டும், உன்னை விட்டால் எனக்கு கதி கிடையாது யாரல்லா என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தி அவனிடம் கேட்க வேண்டும். நாம் தூங்கும் போது அடுத்த அன்பாளர்களே, நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான்.
உதாரணை மூன்று விதத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. ஒன்று, அல்லாஹ்வுத்தாலா நாம் கேட்டதை அப்படியே தந்துவிடுவான். இரண்டாவது, நமக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்தை அல்லாஹ்வுத்தாலா நீக்கி விடுவான். மூன்றாவது, மறுமையில் பண்படமாக தருவான். உதாரணமாக ஒருவர் உங்களிடம் ஒரு 10,000 ரூபாய் கேட்கிறார், ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, நான் அடுத்த மாதம் தந்துடுவேன், அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் தந்துடுவேன். இப்ப நம்ம மனதில் எப்படி இருக்கும், இவர் கண்டிப்பா அடுத்த மாதம் தருவாரு, இப்ப தரமாட்டாரு. இதே நிலையைத்தான் நாம் இந்த அதிசய நாம் நினைச்சவங்க எடுக்கிறோம். நம்ம துவா செய்யும் பொழுதே நம்பிக்கை இல்லாம சரி மறுமையில தான் கிடைக்கும் என்றுதான் நிறைய பேருடைய துவா இருக்கு. பொறுமை இழந்து நம்ம நினைச்சிருவோம், துவா செய்யும் பொழுது மறுமையை தான் இந்த துவா கிடைக்கும் அப்படி என்று பொறுமை இழந்து போகக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். எல்லாமே மறுமையில தான் கிடைக்குமா? அல்லாஹ்வுத்தால எல்லா விஷயங்களும் மறுமையில தான் தருவானா? ஒருவருக்கு கடன் இருக்கின்றது, அந்த கடனை அடைந்து துவா செய்கிறார், கடன் இருந்தால் சொர்க்கம் செல்ல முடியுமா? மறுமையில் இதை கொடுத்தால் அவருக்கு சொர்க்கம் செல்ல முடியும். சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட துவா என்ன, குழந்தையை கேட்டார்கள். அல்லாஹ்வுத்தால எங்கே கொடுத்தான்? மறுமையில தான் கொடுத்தான். இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுத்தால கொடுத்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கின்றார்கள், கடல் இருக்கின்றது, அவர் கூட இருந்த சகோதரர் சொல்றாங்க, சமுதாயம் சொல்லுது மூசாவே நாம மாட்டிக்கொண்டோம். அப்ப மூசா சொன்னார்கள், என்னுடைய இறப்பினுடன் இருக்கின்றான், அவன் வழிகாட்டுவான். உடனே கட்டளை வருகின்றது, மூசாவே கடலில் அடிக்கிறாக, கடல் நன்றா கிடக்குது. இத்தோட கொடுத்தானா, மறுமையில கொடுத்தானா? அடுத்து மதியம் முதல் மூசா அலைஹிஸ்ஸலாம் மதிய நகருக்கு சொல்றாங்க, பிரமனுக்கு பயந்து அங்க போறாங்க. அங்க ரெண்டு பெண்கள் இருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, உங்களுடைய செய்தி என்ன? சொல்றாங்க, இந்த மாதிரி ஆண்டிடையர்கள் எல்லாம் தண்ணி எடுக்கிறாங்க, அவங்க தண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க தண்ணி இறைக்க முடியும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரெண்டு பேருக்கு தண்ணி இறைச்சி கொடுக்குறாங்க. தண்ணி எடுத்து குறைச்சிட்டு அவங்க சொல்லல, உங்க சகோதரர் எங்க இருக்கிறாங்க, உங்க தந்தை எங்க இருக்கிறாரு கேட்டாங்களா? இல்ல, நேரம் மாத்திரம் இங்க உட்காடுறாங்க. அவர்கள் கிடைச்சதா மறுமை கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் மன்னித்திருப்பார்கள். ஆகவே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹ்வுத்தாலா குணமாக்கினான். இந்த உலகத்தில் அவங்க அல்லாஹ்வுத்தாலா நோயோடே விடல, அல்லாஹ்வுத்தாலா அவர்களை குணமாக்கி இந்த உலகத்தையே அவர் குடும்பத்தோடு சேர்த்து வைத்தேன் என்று அல்லாஹ்வுத்தாலா சொல்றான். ஆகவே அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் துஆக்களிலே நிராசை அடைந்துவிடக் கூடாது. அல்லாஹ்விடம் வலியுறுத்தி அனைத்தையும் சிறியதோ பெரியதோ எதா இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். சிறிய தலைமலைக்கு என்னைக்காவது நம்ம துவா செஞ்சிருக்கோமா? செருப்புடைய வாரந்தருக்கு நாம் என்ன துவா செஞ்சிருக்கோமா? எல்லா விஷயத்துக்கும் நம்ம அல்லாஹ்விடம் செல்ல வேண்டும். அவனை விட்டால் அவரை கதி கிடையாது என்று எந்த ஒரு தத்துவத்திலும் நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை இருந்து விடாமல் அனைத்து விஷயங்களிலும் சின்னதோ பெரியது எதாவது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து நாம் நன்மை அடைந்து கொள்வோமா என்று கூறியவனாக எனது இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஓதக்கூடிய துஆக்களையும்
அதற்குண்டான வழிமுறைகளையும் குர்ஆனையும் ஹதீஸிலும் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த வகையான அனைத்து துவாக்களையும் நாம் மனப்பாடம் செய்து அதையும் கேட்டு துவாவை ஒரு தேவைக்காக கேட்பதோடு மட்டும் இல்லாமல் நாம் அதை ஒரு இபாதத்தாக அதற்குண்டான நன்மையை அல்லாஹ் தஆலா நமக்கு தருகின்றான் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாம் துவா செய்ய வேண்டும். நம்முடைய துவா வறுமையிலே ஒரு மாளிகையாக இருக்கலாம், அல்லது ஒரு தோட்டமாக இருக்கலாம், ஒவ்வொரு மலையளவு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கலாம். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்பானான், யா அல்லாஹ், நான் இந்த ஒரு தகுதியை நான் இந்த மறுமையில் எனக்கு தந்திருக்கின்றாய் சொர்க்கத்திலே, இதை நான் இந்த அமலை நான் செய்யவே இல்லை, ஆனால் எனக்கு இந்த அந்தஸ்து எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்பான். அப்பொழுது அல்லாஹ் கூறுவான், இந்த அந்தஸ்து நீ செய்யவில்லை, உன்னுடைய மகன் உன்னுடைய மகள் உன்னுடைய மகன் அவர்கள் செய்த துவாரினால் தான் இந்த அந்தஸ்து உனக்கு கிடைத்திருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுவான். எனவே துவாக்களை நாம் நன்மை எதிர்பார்த்து செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் ஆவோம் என்று கூறி அடுத்து நம்முடைய மர்க்கஸுக்காக வேண்டியும் நம்முடைய மர்க்கஸ் சமுதாய பணிகள் மற்றும் மார்க்க பணிகளுக்காகவும் உங்களுடைய நன்கொடைகளை தாராளமாக கொடுக்குமாறும் சந்தா சந்தாரர்கள் விரைவில் உள்ள சந்தாவை செலுத்துமாறும் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஜனவரி 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை படையினூரில் வைத்து நடக்கக்கூடிய மாபெரும் அந்த பொதுக்கூட்டத்தில் சகோதரர் பி ஜெயலாபின் அவர்கள் வந்து உரையாற்ற இருக்கின்றார்கள். எனவே சகோதரர் சகோதரிகள் தாய்மார்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுவாரும் நம்முடைய மர்க்கஸில் நடைபெறக்கூடிய வாராந்திர பயான் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் நடைபெற இருக்கின்றது, அதிலும் கலந்து கொண்டு நன்மை அடையுமாறு கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.